ஹாய் வியூவர்ஸ், ஒவ்வொரு வாரமும் பார்த்தீங்கன்னா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபுட் பற்றின விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வரோம் இல்லையா. அந்த விதத்தில் இன்றைக்கி எபிசோட்லேயும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்பைஸாக இருக்கிற கிராம்பு பற்றின ஹெல்த் பெனிஃபிட்ஸ் தான் வந்து சொல்ல போகிறேன். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா அதாவது 1000 வருஷத்துக்கு மேலே இதை உபயோகப்படுத்திட்டு வரும். அதுவும் வந்து குறிப்பாக நம்மளோட இந்தியா அண்ட் சைனாவில் பார்த்தீங்கன்னா அதிக அளவில் வந்து இதை யூஸ் பண்ணிட்டு வரும். வெறும் ஒரு ஸ்பைஸாக மட்டும் இல்லாமல் நோய் தீர்க்கிற மருந்தாகவும் வந்து இதை வேலை செஞ்சுட்டு வருது. அண்ட் நிறைய கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா இந்த கிராம்பு பற்றின ஆராய்ச்சிகள்லாம் வந்து இப்போவும் வந்து அதிகமாக செஞ்சுட்டு வராங்க. குறிப்பாக வந்து இந்த ஹாலிடோசிஸ் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் இருக்குது. இது வந்து தமிழில் இந்த வாய் துர்நாற்றம் அப்படின்னு சொல்லுவோம். பட் நம்ம நினைக்கிற மாதிரி சாதாரணமாகலாம் இருக்காது. அந்த ஸ்மெல் வந்து எந்த அளவுக்கு வந்து வேர்ஸ்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் யாரும் போய் நிற்க முடியாத அளவுக்கு. இது வந்து ஒரு சீரியஸான ஹெல்த் ப்ராப்ளம் வந்து கிடையாது. பட் ஆனால் அந்த ப்ராப்ளம் இருக்கிறவங்களில் பார்த்தீங்கன்னா அவங்க அறியாமையே வந்து ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கும், ப்ளஸ் ஆங்ஸைட்டி மாதிரியான நிறைய சைக்கலாஜிக்கல் இஷ்யூஸும் வர்றதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இந்த ஹாலிடோசிஸ் ப்ராப்ளம் வந்து சரி பண்ணுறதுக்கும், ஈறுகளில் வலியை வந்து குறைக்கிறதுக்கும், அதே மாதிரி இந்த பல் சொத்தையை தடுக்கிறதுக்கும் பார்த்தீங்கன்னா கிராம்பு வந்து பெரிய அளவில் உதவி செய்யுது. இது மட்டும் இல்லை, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு அந்த நேசல் கன்ஜஷன் ரொம்ப சிவியராக இருக்குது, மூக்கடைச்சிட்ருக்கு, சரியாக வந்து மூச்சு விட முடியல, இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கும்போது இந்த கிராம்பில் தயாரித்த டீ வந்து சின்னதாக ஒரு கப் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு வந்தீங்கனாலே நல்ல ரிலீஃப் கிடைக்கும். இது வெறும் மருந்தாக மட்டும் இல்லாமல் ஒரு பூச்சிக்கொல்லியாகவும் கூட வேலை செய்யுது கிராம்பு. அது மட்டும் இல்லை, இப்போ இந்த காலரா பரப்புது இல்லையா, அந்த காலரா பரப்புகிற பாக்டீரியாவுக்கு எதிராக செயல்பட்டு நம்மளோட ஹெல்த்தை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா கிராம்புக்கு ஒரு பெரிய பங்கு இருக்குது. அண்ட் டைஜஸ்டிவ் ப்ராப்ளம்ஸ் எதுவாக இருந்தாலும் சரி, வெறும் ஒரு 2 சிட்டிக்கு அளவுக்கு நீங்கள் கிராம்பு தூள் எடுத்து கொஞ்சமாக தேன் கலந்து நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னாக்க அந்த டைஜஸ்டிவ் ப்ராப்ளம்ஸ் வந்து நல்லா ஹீல் ஆகிறது உங்களால் விசிபிளாக வந்து உணர முடியும். அண்ட் ஆக்ஸ்போர்ட் ஜேர்னலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஸ்டடீஸ் வந்து இந்த கிராம்பு பற்றி பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே வந்து இந்த ஆரம்ப கட்ட கால கண்டுபிடிப்பு தானே தவிர்த்து இன்னும் வந்து ஸ்ட்ராங்காக இன்டெப்தான எவிடன்சஸ் வந்து நமக்கு தேவை. பட் இப்போதைக்கு கண்டுபிடிச்ச வரைக்கும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா லங் கேன்சர் இல்லாட்டி இந்த சர்வைக்கல் கேன்சர் இந்த ரெண்டுத்துலையுமே வந்து ஆரம்ப கட்ட காலத்தில் இருக்குது. அதாவது இனிஷியல் ஸ்டேஜில் இருக்கும்போது இந்த கிராம்பில் இருக்கிற அந்த பயோ ஆக்டிவ் காம்பவுண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ராசஸை வந்து தடுக்குது. ஸோ இந்த கேன்சர் ஃபர்தராக ஸ்ப்ரெட் ஆகாமல் ஆல்ரெடி இருக்கிறத வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கிறதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கிராம்பு பெரிய அளவில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு அந்த ஆய்வில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் கிராம்பு வந்து ஒரு இம்யூனிட்டி பூஸ்டராகவும் வேலை செய்யுது. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒயிட் பிளட் செல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த வெள்ளை ரத்த அணுக்கள், அதோட அளவை வந்து இன்க்ரீஸ் பண்ணி அது மூலமாக நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகப்படுத்துறது மூலமாக நம்மளோட அந்த இம்யூன் சிஸ்டமும் வந்து நல்ல ஸ்ட்ரெங்தன் ஆக்கி கொடுக்குது. ஸோ இத்தனை பெனிஃபிட்ஸ் வந்து இந்த கிராம்பில் இருக்குது. நம்ம இதெல்லாம் வந்து நம்ம தெரியாமையே அதோட மகத்துவம் என்னன்னு தெரியாமையே சில பேர் யூஸ் பண்ணிட்டு வரோம், சில பேர் வந்து அதை இன்னும் யூஸ் பண்ணாமல் இருக்கும். அப்படி வந்து இன்னும் நீங்கள் இதெல்லாம் வந்து டேஸ்ட் பண்ணதே இல்லை இந்த மாதிரியான ஸ்பைசஸ் அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களோட தினசரி டயட்டில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஸ்பைசஸும் வந்து நீங்கள் சேர்க்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்கள் ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகிறது வந்து விசிபிளாக உங்களால் பார்க்க முடியும். ஸோ இன்றைக்கி எபிசோடில் வந்து கிராம்பு பற்றின ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன்லாம் பார்த்தோம் இல்லையா, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோடு அடுத்த எபிசோட் நான் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் இட்ஸ் ரம்யா சைனிங் ஆஃப் ஃப்ரம் மடுப்பாங்கரை நியூட்ரிஷன் டைட்.